அனைவருக்கும் வணக்கம் தலைவர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் சாதனைகள் குறிப்பாக என்னுடைய துறையான மருத்துவத்துறையில் அவர் ஆற்றிய நிகழ்த்திய சாதனைகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் எண்ணற்ற சாதனைகளை அவர் நடத்தியிருந்தாலும் எனக்கு குறிப்பாக அதுவும் இந்த சூழ்நிலையில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் எது என்னை வந்து ரொம்ப பாதித்த ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைவு பொது நுழைவுத் தேர்வு ரத்து ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் வராரு ஆட்சிக்கு வராரு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்போ நுழைவுத் தேர்வே க கிடையாது அதாவது பொறியியல் மற்றும் மருத்துவத்திற்கு நுழைவுத் தேர்வே கிடையாது அப்படின்ட்டு நுழைவுத் தேர்வையை ரத்து செய்கிறார் ஆரம்பத்தில் இது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து தரத்தை குறைத்து விடும் இது வந்து தரமற்ற மருத்துவர்களை உருவாக்கிவிடும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ இருக்கிற கொரோனா சூழ்நிலையில் அந்த நீட்டின் மூலம் நீட் அத நீட் அல்லது தேர்வு மூலம் தேர் மருத்துவர்கள் தான் இன்று களத்தில் நின்று ம இதுக்கு எதிர கொரோனாவுக்கு எதிராக போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம் அப்படியும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தான் இறப்பு சதவீதம் மிக மிக குறைவாக இருக்கிறது அப்போ நம்ம இந்த தேர்வு நீட் என்பது தரமற்ற மருத்துவர்களை வருவதை தடுத்து விட்டது அப்படின்றதையோ இல்லை பொது நுழைவுத் தேர்வே இல்லாமல் வந்த மருத்துவர்கள்லாம் தரம் இல்லாதவர்கள் என்பு என்ற வாதத்தையே கேள்விக்குள்ளாக்கி இன்ஃபேக்ட் கேள்விக்குள்ளாக்கு இதுன்றதை விட அதை வந்து ஒரு கேள்வியே இல்லை ஒரு லாஜிக்கலான கேள்வியே இல்லைன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டார் ஸோ இந்த பொது தேர்வு ரத்துனால என்ன நமக்கு நல்ல நன்மை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படித்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது அதாவது நீட்டுன்ற பேரில் இல்லாமல் டிஎன்பிசிஇ அதாவது தமிழ்நாடும் ப்ரொஃபஷ்னல் காலேஜஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருந்தது அந்த எக்ஸாமுக்கு தனியாக கோச்சிங் சென்டர்ஸ்லாம் புற்றீசல் போல் தமிழகம் பூராவும் குறிப்பாக நகரப்பகுதிகளில் எக்கச்சக்கமாக இருந்தது அதோடய ஃபீஸ் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருந்தது அந்த அஃபோர்ட் பண்ண முடியாத ஏழை மக்களால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங்கே போக முடியாது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங்கே போக முடியலை அப்படின்னா அவர்களால் எப்படி வந்து ஒரு பணக்கார மாணவரோடு கம்ப்ளீட் பண்ண முடியும் இதை பார்த்த கலைஞர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பொது நுழைவுத் தேர்வியே ரத்து செஞ்சிட்டார் ரத்து செஞ்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னா பன்னெண்டாவது எக்ஸாம் டுவெல்த்து எக்ஸாமோட மதிப்பெண்களை வைத்து அவர்கள் கல்லூரிகளில் இடம்பெறலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குச்சு அதாவது டுவெல்த்துக்குன்றது ஸ்பெசிஃபிக்காக எங்கே நீங்கள் ட்ரைனிங் பொதுசாக பெருசாக போக தேவையில்லை எல்லாருக்குமே பொதுவான ஒரு சிலபஸ் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்ற ஒரு சிலபஸ் படித்தாலே போதும் யார் நல்லா படிக்கிறாங்களோ யார் அதில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறாங்களோ அவங்க டாக்டராகோ என்ஜினியராகவோ மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கினார் கலைஞர் அப்படி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து பெரிதாகவும் இரண்டாவது மூன்றாவது தர இருந்து அதிக அளவிலும் மாணவர்கள் மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் இணைந்து மருத்துவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள்தான் இப்போது கொரோனாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி கிராம கிராமங்கள் இரண்டாம் மூன்றாம் தர நகரங்கள் மா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து படித்து வந்த மா படிக்க வந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டங்களுக்கே போயிடுறாங்க இப்போது டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸாக இருக்கட்டும் மற்ற ஜிப்மராக இருக்கட்டும் மற்ற மத்திய ம மருத்துவக் கல்லூரிகள் இதில் படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் அவங்க வந்து பெரிய சிட்டிஸில் வேலை செய்கிறாங்க இல்லைன்னா ஃபாரினுக்கு போய்டிறாங்க ஆனால் நம்ம க பள்ளி அரசு பள்ளிகளிலோ இல்லை கிராமங்களிலோ படித்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எந்த கிராமத்துலேருந்து வந்தாங்களோ அதே கிராமத்துக்கு திரும்ப போய் வேலை செய்ய தான் ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராமத்திற்கு தேவையான சுகாதார பொது சுகாதாரத்தை அவர்கள் அதிகப்படுத்துகிறார்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் டாக்டர்கள் பற்றாக்குறை முற்றிலுமாக ஒழிந்து இப்போது தமிழக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழக அரசு நடத்தும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எப்போவுமே இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிற அளவுக்கு திறன் உள்ளதாக மாற்றப்பட்டிருக்கிறது இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி அப்போது இறப்பு சகத விகிதம் குறைகிறது குறைகிறது அதாவது எம்எம்ஆர் அப்படின்றது மெட்டர்னல் மாட்டால் ரேட் குறைஞ்சிருக்கு இன்ஃபான் ரேட் குறைஞ்சிருக்கு குழந்தைகள் மத்தியில் நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சிஸ் குறைந்திருக்கிறது இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொடுக்கப்படும் மருத்துவ சிகிச்சையின் மூலமாக கிராமப்பகுதி மக்களும் பயனடைந்திருக்கிறார்கள் அதே அந்த கிராமப்புறங்களை படிப் படிப்பவர்கள் சர்வீஸ் கோட்டா எனப்படும் ஒரு கோட்டா சிஸ்டம்னால் ரிசர்வேஷன்னால என்ன நடக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் அங்கே வந்து மருத்துவர்களாக பணி புரிந்தால் அவர்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா உண்டு அவங்க எம்டி எம்எஸ் போன்ற முதுகலை மருத்துவம் படிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஸ்பெஷல் கோட்டா உண்டு இப்போ அந்த அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடத்திற்கு அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டாயமாக வேலை செய்யும் ஒரு சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கியது வேலை செய்தால் அவர்களால் முதுகலை பட்டத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ இந்த நீட் வந்ததுக்கப்புறம் என்னென்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் கோட்டா டோட்டலாக அபாலிஷ் ஆகிடுச்சு சர்வீஸ் கோட்டா அபாலிஷ் ஆனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இப்போ புதுசாக வர மருத்துவர்கள் யாருமே ஆரம்ப சுகாதார நிலையங்களை நோக்கி போவதே இல்லை இதனால் கிராமப்புற பொது சுகாதாரம் என்பது அதிக அளவில் பாதிக்க ஃப்யூச்சரில் அதிக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது வெறும் கிராமங்கள் மட்டும்தானா அதுதான் நகரத்தில் வந்து ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கே அங்கே போகலாமே மருத்துவக் கல்லூரி இருக்கே அங்கே போகலாமே அப்படின்ற ஒரு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் கோட்டா என்பது வெறும் எம்டிஎம்எஸ்க்கு மட்டும் கிடையாது டிஎம்எம்சிஹெச் போன்ற உயர் படிப்புகளுக்கும் இருந்தது இப்போ இந்த நீட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ச அந்த சர்வீஸ் கோட்டாவும் போயிடுச்சு அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எம்டிஎம்எஸ் படித்த முதுகலை பட்டதாரிகள் மருத்துவ பட்டதாரிகள் யாருமே வந்து அரசு பணியில் சேர்றதில்லை அப்படி சேர்ந்தாலும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுனால ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகளிலே இப்போது ஆள் பற்றாக்குறை வர ஆரம்பித்து விட்டது இதே சூழ்நிலை நீடித்தால் மருத்துவ கட்டுமானமே சிதைந்துவிடும் ஒரு போக்கு இருக்கிறது ஸோ கலைஞர் பிறந்தநாள் அன்றைக்கு நாம் மு உறுதி ஏற்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் தொடர்ந்து இந்த நீட்டுக்கு எதிரான குரலை கொடுத்து கொண்டே இருப்போம் இந்த நீட்டை ஒழித்து கட்டுவதில் அதிக கவனம் செலுத்துவோம் நன்றி வணக்கம்